ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு டூன்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த கொடுத்துருக்க குவாட்டாட்டிக் ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ அன்னோ நம்மளுக்கு ஏ ஈக்குவல் டு டூன்னு ப்ரூவ் பண்ணணும் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் குவாட்டாட்டிக் ஈக்வேஷன் அதெலாம் ரூட்ஸ் இருக்குது ரூட்ஸ்னால் என்ன தெரியும் அல்ஃபா அண்ட் பீட்டான்னு தெரியும் டிஃப்ரென்ஸ்னா என்னது அதை நம்ம மைனஸ் பண்ணுறது அப்போ அல்ஃபா மைனஸ் பீட்டா அது அந்த

டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இதுலேருந்து நம்ம ப்ரூவ் தட் ஏ இஸ் ஈக்குவல் டு டூன்னு இருக்குது இங்கே நம்மளுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு இருக்கா நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீடாக்னால் நம்ம ஈஸியாக ஈக்குவேஷனில் இருக்குது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மைனஸ் பி பை யூஸ் பண்ணி இங்கே நம்மளுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீ டாக் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு இருக்கும்போது என்ன பண்ணலான்னா இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுந்த எல்லாத்துக்கும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்னு ஒரு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் எல்லாமே ஒன்று தான் இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலான்னு இருக்குது இந்த ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளஸ் ஃபோர் ஏபி ஆட் பண்ணிக்கலாம் ஏ ப்ளஸ் ஃபோர் ஏபி ஆட் பண்ணால் இங்கே மைனஸில் இருக்கா அதை நம்ம ப்ளஸ்ஸில் மாற்றிருக்கு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏபி இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் ஃபோர் ஏபின்னு வரும் இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம் மைனஸ் டூ ஏபி பிளஸ் ஃபோர் ஏபின்னு இருக்கு ரெண்டையும் சால்வ் பண்ணுவோம் ஃபோர் மைனஸ் டூ பண்ணணுன்னா நம்மளுக்கு டூன்னு கிடைக்கும் அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபின்னு வரும் கிரேட்டர் நம்பர் சைன் பார்த்தீங்கன்னா பிளஸ் அப்போ பிளஸ்ல தான் வரும் பிளஸ் டூ ஏபி இதை நம்ம எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாக இருக்கா அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் எதுக்கு ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் ஏபி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு ஏ மைனஸ் பி தான் நம்மளுக்கு தெரியாது இதுதான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது ஏங்கிறது ஆல்ஃபாவும் பிங்கிறத பீட்டான்னு அந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி நம் நம்மளுக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வருது அது நம்மளுக்கு என்னன்னு தெரியாது அதனால் இந்த ஃபோர் ஏபி நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ்ல இருக்குது இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும் மைனஸ் ஃபோர் ஏபின்னு வரும் ஏ இன்டூ பிங்கிறது எனது மல்டிபிள் மல்டிபிள் ஆஃப் த ரூட்ஸ் அப்போ அல்ஃபா இன்டூ பி டா அது நம்மளுக்கு தெரியும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிபைஏன்னு யூஸ் பண்ணி இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அதனால் சிபைஏன்னு கண்டுபிடிச்சிடலாம் மைனஸ் அதாவது ஏ மைனஸ் ஒன் பை டூனு நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும் ஏ ப்ளஸ் பிக்கும் நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சிடும் இப்போ இதை யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள் கொடுத்துருக்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் லெட் இந்த டூ ரூட்ஸை வந்து ரூட்ஸை நம்ம வந்து அல்ஃபா அண்ட் பீட்டான் எடுத்துக்கலாம் லெட் த ரூட்ஸ் பி லெட் த ரூட்ஸ் பி அல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துக்கலாம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்துருக்காங்களையா ப்ரூவ் தட் வந்து என்னது ஆல்ஃபா அதாவது ஏ இஸ் ஈக்வல் டு டூன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏ இஸ் ஈக்குவல் டு டூன் தான் ப்ரூவ் பண்ணணும் ரூட்ஸை வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்தாச்சு கிவன் எனது கொஷினில் கொடுத்துருக்கிறது டிஃப்ரென்ஸ் கிவன் ரூ ரூட்ஸோட டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதோட ப்ராடக்ட்னு கொடுத்துட்டாங்களா கிவன் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு நம்மளுக்கு கொஷினில் தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல அப்புறம் நம்மளுக்கு ஈக்குவேஷனும் இருக்கா அப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து அல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் அல்ஃபா இன்டூ பீட்டாவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஃபஸ்ட் சம் சம்முங்கிறது அல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும் மைனஸ் பி பை ஏ இப்போ ஏபிசியோட வேல்யூலாம் தெரியும் எக்ஸ் ஸ்கொயரோட கோ இஃபிஷியன்ட்டு ஏன்னு சொல்லுவோம் எக்ஸோட கோ இஃபிஷியன்ட்டு பின்னு சொல்லுவோம் அண்ட் கான்ஸ்டண்ட்டை டோட்டலாக நம்ம சீன்னு சொல்லுவோம் அதில் கான்ஸ்டன்ட்டுங்கிறது ஏ மைனஸ் ஒன்னுன்னு இருக்குது அப்போ ஏவோட வேல்யூ டூ பியோட வேல்யூ மைனஸ் ஏ பிளஸ் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன்னு இருக்கு அண்ட் சிவோட வேல்யூ ஏ மைனஸ் ஒன் இப்போ இங்கே பி பை ஏ பியோட வேல்யூ மைனஸ் இன்டூ ஏ பிளஸ் ஒன்னு இருக்கா இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கு அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னு வந்துடும் அப்போ ஏ பிளஸ் ஒன் பை ஏவோட வேல்யூ என்னது ஏவோட வேல்யூ டூ அப்போ சம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ ப்ராடக்ட் அல்ஃபா இன்டூ பீட்டா அல்ஃபா இன்டூ பீட்டாங்கிறது சி பை தெரியும் சியோட வேல்யூ ஏ மைனஸ் ஒன் ஏவோட வேல்யூ டூ அப்போ ஏ மைனஸ் ஒன் பை டூன்னு வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் தானே நம்ம கண்டுபிடிச்சோம் அப்போ நம்ம இங்கேயும் ஸ்கொயர் வந்தால் தான் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அப்போ ஸ்கொயர் வந்ததுக்காக ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் நம்ம பண்ணிக்கலாம் அப்போ இந்த இருந்து நம்ம ஸ்கொயரிங் கிவன்லேருந்து ஸ்கொயரிங் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிக்கலாம்

ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு தெரியும் அதுதான் இந்த ஃபார்முலா இதை நம்ம அல்ஃபான் ஏ வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் பிஏ வந்து பீட்டான்னு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன் அப்போ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு வரும் மைனஸ் ஃபோர் இன்டூ ஆல்ஃபா இன்டூ பீட்டான்னு வருமா இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு இங்கே இருக்குது இது ஈக்குவல் டு தான் இந்த வேல்யூ அப்போ இதுக்கு பதிலாக நம்ம இங்கே இருக்க வேல்யூ ஆர்ஹஜ் சைடு இங்கே இருக்கா இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா The whole square மைனஸ் ஃபோர் இன்டூ ஆல்ஃபா பீட்டா equal to நம்மளுக்கு இங்கே என்ன alpha into beta பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது இப்போ நம்மளுக்கு எல்லாமே எதில் இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இருக்குது அண்ட் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ்லேயும் ப்ராடக்ட்லேயும் தான் இருக்குது அப்போ நம்ம இது ஈஸியாக நம்ம இது இங்கே இருக்க வேல்யூவை ஜஸ்ட் சப்ஸ்ட்யூட் பண்ணால் போதும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவையும் அண்ட் ஆல்ஃபா into பீட்டா இந்த வேல்யூ நம்ம ஜஸ்ட் substitute பண்ணிக்கலாம் அப்போ ப்ளஸ் பண்ணும்போது ஏ ப்ளஸ் பை டூ தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ அல்ஃபா இன்டூ பீட்டாவோட வேல்யூ ஏ மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்வல் டு அல்ஃபா இன்டூ பீட்டா மறுபடியும் ஏ மைனஸ் ஒன் பை டூ இந்த ஹோல் ஸ்கொயர்ன்னு இருக்குது இப்போ நம்ம ஸ்கொயரை பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டதில் நியூமினேட்டருக்கும் வரும் டினாமினேட்டருக்கும் வரும் அப்போ ஏ ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பை டூ ஸ்கொயர் வந்து ஃபோர் மைனஸ் ஃபோர் இன்டூ இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் ஃபோர் இன்டூ ஏ மைனஸ் ஒன் பை டூ இஸ் ஈக்வல் டூ ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் பை டூ ஸ்கொயர் வந்து ஃபோர்னு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு நியூமினேட்டர்ல பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஃபோர் டினாமினேட்டரில் வந்து ரெண்டு இதுலேயும் ஃபோர் இருக்குது இங்கேயே நம்ம ஃபோர் கொண்டு வந்துடலாம் அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணும்போது போது ஏன்னா டினாமினர் சேம் வந்துச்சுன்னா நியூமினேட்டர் நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா மைனஸ் இருந்த காட்டி மைனஸ் பண்ணிக்குவோம் அப்போ இன்டூ டூ பண்ணிக்கலாம் நியூமினேட்டர் டினாமினே ரெண்டும் இன்டூ டூ பண்ணும் டினாமினேட்ரு எல்லாமே நம்மளுக்கு சேம் ஆயிடும் அப்போ ஏ ப்ளஸ் ஒன் இந்த ஹோல் ஸ்கொயர் பை ஃபோர் மைனஸ் ஃபோர் டூஸாக நம்மளுக்கு எயிட் அப்போ எயிட் இன்ட்டு ஏ மைனஸ் ஒன் பை டூ டூஸாக ஃபோர் இந்த சைடில் இருக்க ஏ மைனஸ் ஒன் இந்த ஹோல் ஸ்கொயர் பை ஃபோர் இதை நம்ம ஈக்குவல் டூக்கு இந்த சைடு கொண்டு வரும் போது ப்ளஸில் இந்த சைடு வரும்போது மைனஸில் வரும் அப்போ மைனஸ் ஏ மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை ஃபோருன்னு இருக்கும் இப்போ நம்மளுக்கு எங்கள் எல்லாத்துக்குமே ஃபோர் காமனாக இருக்குது ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்துடும் ஏன்னா இது இந்த சைடு கொண்டும்போது இங்கே வேறு எந்த வேல்யூ இருக்காது அப்போ நம்மளுக்கு ஜீரோன்னு இருக்கும் அப்போ காமனாக ஃபோர் எடுத்து நியூமினேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைனஸில் நம்ம எழுதிடலாம் இப்போ ஏ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எயிட் இன்டூ ஏ மைனஸ் ஒன்னுன்னு இருந்துச்சா இது நம்ம பார்த்தீங்கன்னா எயிட் நம்ம உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போ மல்டிபிள் பண்ணணும்னா எயிட் ஏ எய்ட் ஏன்னு வரும் மைனஸ் எயிட் ஒன் சார் எய்டுன்னு இருக்கும் நம்ம இங்கே ப்ராக்கெட் கொடுக்கலாம் ஏன்னா அப்போ சைன் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் அதனால் இப்போ இந்த சைன் இது போட்டுக்கலாம் அப்போ மைனஸ் ஏ மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும் இந்த ஃபோரை நம்ம இந்த சைடு கொடுக்கும்போது ஃபோர் ஜீரோவோட எதோ மல்டிபிள் பண்ணாலுமே நம்மளுக்கு ஜீரோ தான் வரும்னு தெரியும் அப்போ நம்மளுக்கு அங்கே வர வேல்யூ ஜீரோ தான் அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும் ஏ மைனஸ் b the whole square formula, இது ரெண்டும் அந்த ஃபார்முலா பண்ணி நம்ம எழுதிக்கலாம் அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபின்னு வரும் டூ இன்டூ ஏ இன்ட்டு ஒன் அப்போ நம்மளுக்கு டூ ஏ தான் வரும் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து ஒன் ஸ்கொயர் அப்போ ஒன் ஸ்கொயர் வந்து 1. தான் இந்த மைனஸே நம்ம உள்ளே சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் அப்போ மைனஸ் 8a, minus மைனஸ் minus மைனஸ் ப்ளஸ் வரும் மைனஸ் போட்டு ப்ராக்கெட் போட்டுக்கலாம் இன்னா, அப்போ நம்மளுக்கு இதுக்கும் சைன் சேஞ்ச் ஆகும் அப்போ ஏ மைனஸ் 1 the ஹோல் square இருக்கா ஏ 1 the whole square a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் நல்லா எழுதணுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்னு வரும் ஈக்வல் ஜீரோ இப்போ இந்த மைனஸை பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா மூணு இதுக்குமே சைன் சேஞ்ச் ஆகும் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் ஒன் மைனஸ் எயிட் ஏ ப்ளஸ் எயிட் மைனஸ் ஏ ஸ்கொயர் ம மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்னு வரும் அப்போ ப்ளஸ் டூ ஏ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஒன் இஸ் டு ஜீரோ இப்போ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது மைனஸ் எயிட் ஏ இருக்குது லைட் டேர்ம்ஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ரிமைனிங்கில் அப்போ மைனஸ் எயிட் ஏ டூ ஏ அண்ட் இங்கேயும் ஒரு டூ ஏன்னு இருக்குது அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் தனியாக இருக்குது இப்போ ஏஏ டூ ஏ ப்ளஸ் டூ ஏன்னா ஃபோர் ஏ ஃபோர் ஏன்னு இருக்குது அண்ட் மைனஸ் எயிட் ஏ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது போது மைனஸ் ஃபோர் ஏ கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ் இருக்கங்காட்டி மைனஸ் ஃபோர் ஏன்னு கிடைக்கும் அப்போ மைனஸ் ஃபோர் ஏ நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் இருக்குது என்ன சைனா ப்ளஸ்ஸில் இருக்குது அப்போ ப்ளஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நம்மளுக்கு மைனஸில் இருக்குது இது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்து கொண்டு வந்துடலாம் அப்போ நம்மளுக்கு ப்ளஸில் வந்துடும் அப்போ எயிட் இஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஃபோர் இந்த ஃபோர் இந்த சைடு கொண்டு வரும் போது வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருமா ஏன்னா ஏவோட வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியணும் அப்போ 8 பை ஃபோர் இஸ் ஈக்வல் டு ஏ இது நம்மளுக்கு டினாமினேட்டரில் வந்துரும் அப்போ ஃபோர் நம்லுக்கு 8 நம்மளுக்கு எயிட் ஏவோட வேல்யூனு வந்துருக்கு டூன்னு வந்திருக்கு நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்வல் டு டூ அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொன்னாங்க நம்மளும் ப்ரூவ் பண்ணியாச்சு ஏ இஸ் ஈக்வல் டு hence தே ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கலாம் தே ஃபோர் ஹென்ஸ் இந்த சம் நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு டூன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் திருச்சியாக மேத்த மாட்டானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்